அடுத்ததாக வந்து அன்சார் புதுநகரம் புதுநகரத்தை சேர்ந்த அன்சாருங்கிறவர் கேட்குறாரு ஆண்களும் பெண்களும் தங்களின் தந்தையின் விந்தணுக்களிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்று குரான் பதினாறு நாலு பதினெட்டு முப்பத்தேழு வசனங்கள் கூறுகிறது மேலும் முப்பது இருபத்தோரு வசனத்தில் உங்களிடமிருந்து உங்கள் மனைவியை நாங்கள் படைத்தோம் என்றும் கூறுகிறது இரண்டையும் எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறார் அதாவது சில வசனங்களில் விந்தணுக்களிலிருந்து நீங்கள் உருவாவீங்கன்னு சொல்லப்படுது சில வசனங்களில் சில வசனம் முப்பது இருபத்தொன்று அவர் சொல்கிறார் முப்பது இருபத்தொன்னில் உங்களிடமிருந்து உங்கள் மனைவியை படைத்தோம் என்று இருக்கிறது இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறார் எப்படி புரிந்து கொள்வது என்று இதுக்கு வே இதே மாதிரியான கேள்வி முன்னாடி ஒருக்காக கேட்கப்பட்டு இருக்கிறது அதுக்கு சொல்லியிருக்கிறோம் முதல் விஷயம் வழங்கிக்கிறேன் என்னென்னு கேட்டால் விந்திலிருந்து படைக்கப்பட்டதாக அவர் சொன்னார் இல்லையா ரெண்டு வசனம் ரெண்டு வசனம் மட்டும் இல்லை இருபத்தி ரெண்டு அஞ்சில் இருக்குது இருபத்தி மூணு பதிமூணில் இருக்குது இருபத்தி மூணு பதினாலில் இருக்குது முப்பத்தஞ்சு பதினொன்றில் இருக்குது முப்பத்தாறு எழுவத்தேழுல இருக்குது நாற்பது அறுபத்தேழில் இருக்குது ஐம்பத்தி மூணு நாற்பத்தாறில் இருக்குது எழுபத்தஞ்சி முப்பத்தேழில் இருக்குது எழுவத்தாறு ரெண்டில் இருக்குது எண்பது பத்தொம்போது இதில் எல்லாம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் மனிதன் பிந்திலிருந்து நுத்துஃபாவிலிருந்து மணிங்கிற விந்திலிருந்து தான் படைக்கப்படுகிறான் அப்படின்ற குரானில் இருக்குது அது உண்மை எல்லா மனுஷனும் அப்படி தான் படைக்கப்படுறாங்கிற உண்மை சில நேரத்தில் எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் மனிதனை சொல்லும் பொழுது மண்ணால் படைக்கப்பட்டான் எல்லாம் சொல்லுவான் மண்ணாலே நம்ம படைக்கப்பட்டோம் நம்ம மண்ணால் படைக்கப்படலை ஆனால் அல்ல ஏன் சொல்கிறான்னு கேட்டால் நம்ம வாப்பா மூதல் தகப்பனார் இருக்கார் அவர் மண்ணால் தான் படைக்கப்பட்டார் அவர் படைக்கப்பட்டதை வைத்து உங்களே படைத்தோம் என்று சொன்னால் உங்களுடைய ஆதி மூலம் மண்ணு நீங்கள் விந்திலிருந்து உருவாகிருக்கிறீங்க ரெண்டு முரண் கிடையாது இது விந்திலிருந்து படைத்தல் என்று சொல்வது ஒவ்வொரு மனுஷனையும் குறிக்கிறது மண்ணிலிருந்து படைத்ததுன்னு எல்லாம் சொல்கிறான்ல பல இடங்களில் மண்ணிலிருந்து படைத்ததாக சொன்னான்னா என்ன அர்த்தம் அது வந்து உதாரணம் பதினெட்டு முப்பத்தேழில் அல்லது கலக்கக மின் துராபின் உன்னை மண்ணிலிருந்து படைத்தானே சும்ம மின் நுத்துபத்தின் பிறகு விந்திலிருந்து படைத்தானேண்டு வரும் அப்போ மண்ணிலிருந்து படைத்தான் என்பது என்னையா உங்களையா நம்மளை மண்ணை உருட்டி அல்ல படைத்தான் இல்லை மண்ணால் படைத்திருந்து எல்லாம் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு மனுஷனை மண்ணால் படைச்சிருக்கிறான் அப்போ நம்ம தகப்பனாருடைய மூலம் மண்ணாக இருக்கும் என்று சொன்னால் நம்மளுடைய மூலம் மண்ணு தானே அதே மாதிரி உங்களிலிருந்து உங்கள் ஜோடியை படைத்தோம் அப்படின்னு நல்லா சொல்கிறானே அதுதான் அவர் சொல்லி கேட்டுறார் உங்களிலிருந்து உங்களுடைய ஜோடியை படைத்தோம் அப்படிங்கிறது முப்பது இருபத்தொன்ன இருக்கிறது அது போக வந்து அதில் தான் இருக்குது முப்பது இருபது தொண்ணில் இருக்குது அப்போ இது என்ன எடுத்தோம்னு கேட்டால் நம்மளை வந்து நம்முடைய மனைவியை நம்மளேருந்து நல்லா படைத்தான் நம்மள நம்ம முதல் பிறந்துடுறோம் நான் இன்னும் சொல்லப்போனே சில பேர் என்ன செய்வோம் ரசூல்லாவை எடுத்துக்கிறோமே அவங்க வந்து அவங்களோட வயசு மூத்த பெண்ணை கல்யாணம் பண்ணாங்க ஹதீஜாவை அப்போ ரசூல்லாட்டேருந்து இப்படி அவங்க படைக்கப்படுவாங்க எனக்கு சின்ன வயசை கல்யாணம் அப்படி சொன்னால் என்னுடைய இதை எடுத்து படைச்சாங்கன்னு சொல்லியிருந்தான் ரசுல்லாவுடைய மனைவி ஹதீஜா ரசூல்லாவுக்கு முந்தினவங்களாகி போச்சே அப்போ ரசூல்லாட்டிலேருந்து எடுத்து எப்படி ரசூல்லா படைக்க முடியும் இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டால் முதல் மனுஷருக்கு உள்ளது தான் எல்லா மண்ணில் ஒரு ஆளை படிச்சு அவருக்கு ஜோடியே மறுபடியும் மண்ணில் இருந்தால் படைக்கலாம்ல ஆதமையும் மண்ணில் படைத்த மாதிரி இன்னொரு மண்ணை உருட்டி அது ஹவ்வா படைக்கலாம்ல அல்ல அப்படி படைக்காமல் என்ன செய்யறான்னு கேட்டால் ஆதமிலிருந்து ஒரு பாத்தை எடுத்து அவன் உத்தரவு மூலமாக பெண்ணை மாற்றுக்கிறான் அப்போ ஆணிலிருந்து அந்த பெண்ணு வந்தான் வரணும் அப்போ தான் இணக்கமாக இருப்பார் ஈர்ப்பாக இருப்பார்கள் என்பதற்காக வேண்டி அல்ல அப்படி ஏற்பாடு செஞ்சதுன்னு சொல்வது வந்து முதல் மனிதருக்கு சொல்கிறான் அதாவது உங்களிலிருந்து உங்கள் ஜோடிகளை படைத்தோம் என்று சொல்வது உங்களை சொல்வது இல்லை என்னையை சொல்வது இல்லை உலக மக்களை சொல்வது இல்லை யாரை சொல்வது எப்படி மண்ணால் படைத்தல் என்பதோ வந்து உங்களை சொல்லாதில்ல மண்ணால் உங்களை படைத்தோம் நல்லா சொல்கிறான் எத்தனை இடத்துல சொல்கிறான் முப்பது இருபதுல சொல்லிக்கிறான் முப்பத்தஞ்சு பதினொன்றில் சொல்லுகிறான் நாற்பது அறுபத்தேழில் சொல்கிறான் மண்ணிலேருந்து படைத்தோம் உங்களை நம்மளை மண்ணிலருந்த படைத்தான் நம்ம வாப்பாவை படைத்தான் வாப்பண்டா அந்த ஃபஸ்ட்டு தகப்பனாரை படைத்தான் அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு தகப்பனாருக்கு ஒரு ஜோடி இருக்குல்ல அந்த ஜோடி எப்படி படைத்தான்டா விந்துலேருந்து படைக்கலை மண்ணிலருந்து படைக்கலை அவர்லேருந்து படைத்தான் அப்போ ஆதமிடமிருந்து இருந்து அவங்களுடைய ஹவ்வா படைச்சதுனால உங்களையும் படைத்தோண்டு அதில் அப்படி சொல்லுவான் அதில் வந்து எப்படி விளங்கிக்கிறேன்னு இது நம்ம ஹவ்வாவை பற்றி பேசுதுன்னு விளங்கிக்கிறங்க மண்ணால் படைத்தேன்னு சொன்னால் அது ஆதமை பேசுன்னு விளங்கிக்கிறேங்க விந்தால் படைத்தேன்னு சொன்னால் உங்களை பேசுன்னு விளங்கிக்கிருங்க இவ்வளவுதான் விஷயம் சரியா